முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளையாம் முரசொலிக்கு இன்று 83வது பிறந்த நாள். தமிழினத்தை காக்கின்ற கொள்கை ஆயுதமான முரசொலியை நாம் அனைவரும் படிப்போம் பகிர்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் முறைகேடுகள் குறித்து குடியரசுத் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் பொதுமக்கள் விளக்கம் கேட்க வேண்டும். இப்போது கேட்காவிட்டால் ஜனநாயகம் மடிந்துவிடும் என பொருளாதார நிபுணர் பரகலா பிரபாகர் விமர்சனம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடு, தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு பகுதியை இன்று பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தல். தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வாழ்வில் மறக்க முடியாத பொன்னாள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மாணவர்களுக்கு துணையாக பெற்றோருடன் தாமும் திராவிட மாடல் அரசும் இருப்பதாகவும் உறுதி. புதுச்சேரியில் 2 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் கனமழை பதிவு. அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படுவதாக புதுச்சேரி கல்வித்துறை அறிவிப்பு. மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பாரபட்சத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வெண்கலம் வென்றார் அமன் ஷெராவத். 13-5 என்ற புள்ளி கணக்கில் பியூர்டோ ரிகோ வீரரை வீழ்த்தி அபாரம். வெண்கலம் வென்ற அமன் ஷெராவத்துக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து. முதல் ஒலிம்பிக்கிலேயே பதக்கம் வென்றது பாராட்டுக்குரியது என புகழாரம். அமன் ஷெராவத் வெற்றியின் மூலம் மல்யுத்த வீரர்களுக்கு மேலும் பெருமை என பிரதமர் வாழ்த்து. நாடு முழுவதும் பெருமை கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பாராட்டு. வெண்கலம் வென்ற அமன் ஷெராவத்தின் சொந்த ஊரில் உற்சாக கொண்டாட்டம். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை ஊட்டி மகிழ்ச்சி. மருத்துவத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். மாமதுரை திருவிழாவையொட்டி வைகையை காப்போம் என மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்பு. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜொலித்த வைகையாறு. திராவிட மாடல் ஆட்சியில் மருத்துவத்துறை சிறப்பான முறையில் செயல்படுகிறது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஈ பெரியசாமி பெருமிதம். சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு ரீல்ஸ் வீடியோ போட்டி. அதிக பார்வைகளை கொண்ட ரீல்ஸ் வீடியோவுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு ஆகஸ்ட் 21 வரை நீதிமன்ற காவல். 35 மீனவர்களும் சிறையில் அடைப்பு. ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு வழக்கு இன்று பிற்பகல் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு.